வணக்கம். தமிழ் கதை பூங்கா வழங்கும் அமரர் கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் நான்காம் பாகம் மணிமகுடம் அத்தியாயம் 45 நீ என் சகோதரி. நந்தினியும் வந்தியத்தேவனும் நின்ற இடத்தை அணுகி இளவரசரும் மணிமேகலையும் வந்து சேர்ந்தார்கள். அருகில் வரும் வரையில் இளவரசர் வந்தியத்தேவனை நோக்கிய வண்ணம் வந்தார். கிட்ட வந்ததும் நந்தினியை ஏறிட்டு பார்த்தார். அவளுடைய ஒரு கன்னத்திலும் ஒரு தோளிலும் சிவந்த கோடுகள் போன்ற காயங்களிலிருந்து இரத்தம் கசிவதைக் கண்டார். ஐயோ, உங்களை அந்த பாழாய்ப்போன புலி காயப்படுத்திவிட்டதா என்ன என்றார். ஆம் ஐயா, ஆனால் அந்த புலி என் உடம்பைத்தான் காயப்படுத்தியது, நெஞ்சிலே காயம் உண்டாக்கவில்லை. இந்த வார்த்தைகள் கரிகாலருடைய நெஞ்சிலே பாய்ந்தன. அவர் மேலே எதுவும் சொல்லுவதற்குள் மணிமேகலை நந்தினியின் அருகில் பதட்டத்துடன் சென்று, ஆமக்கா, நன்றாய் கீறிவிட்டிருக்கிறதே. நல்ல வேளையாக அஞ்சனம் கொண்டு வந்திருக்கிறேன். வாருங்கள், போட்டு விடுகிறேன். உடனே போட்டால் காயம் சீக்கிரம் குணமாகிவிடும் என்றாள். தங்காய், இந்த மாதிரி காயங்கள் எனக்கு சர்வசாதாரணம். எத்தனையோ காயங்கள் பட்டு ஆறியிருக்கின்றன. நெஞ்சில் படும் காயத்தை ஆற்ற ஏதாவது அஞ்சனம் இருக்கிறதா சொல் என்றாள். ஓ, இருக்கிறது அக்கா, அதுவும் இருக்கிறது என்று மணிமேகலை சொல்லிவிட்டு நந்தினியை கையை பிடித்து அழைத்து கொண்டு பளிங்கு மண்டபத்துக்கு சென்றாள். இளவரசரும் வந்தியத்தேவனும் சிறிது பின்னால் சென்று மண்டபத்துக்கு அருகில் ஒரு விசாலமான மாமரத்தின் அடியில் அமைந்திருந்த சலவைக்கல் மேடையில் அமர்ந்தார்கள். ஐயா, எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து போகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. அதிக நேரம் தங்கினால் கந்தமாறனும் அவன் தந்தையும் ஏதாவது தவறாக எண்ணிக்கொள்ளலாம் என்றான் வந்தியத்தேவன். யார் வேணுமானாலும் தவறாக எண்ணிக்கொள்ளட்டும், நம் தலையை வாங்கிவிடுவார்களா என்ன? இந்த பெண்கள் நம்மை பற்றி தவறாக எண்ணிக்கொள்ளாமல் இருந்தால் போதும், அவர்கள் வந்ததும் சொல்லிக்கொண்டு புறப்படலாம் என்றார் இளவரசர். சற்று நேரத்துக்கெல்லாம் நந்தினியும் மணிமேகலையும் புதிய ஆடைகள் அணிந்து அலங்கரித்து கொண்டு வந்தார்கள். நந்தினியின் கன்னத்திலும் தோளிலும் இரத்தக்காயம் தெரியாதபடி அஞ்சனம் தடவியிருந்தது. உங்களிடம் விடை பெற்றுக் கொண்டு போவதற்காக காத்திருந்தோம் என்றார் கரிகாலர். நன்றாயிருக்கிறது, உச்சி வேளைக்கு மேலாகிவிட்டது. எங்களுடன் இருந்து உணவருந்துவிட்டுத்தான் போக வேண்டும். இந்த நேரத்தில் உங்களை போக விட்டுவிட்டால் சம்புவரையர் மகள் என்னை மன்னிக்கவே மாட்டாள் என்றாள் பழுவூர் ராணி. ஒரு நிபந்தனையின் பேரில் இருக்கிறோம். உங்களுடைய காயத்துக்கு அஞ்சனம் தடவியிருக்கிறாள் மணிமேகலை. நெஞ்சத்தின் காயத்துக்கும் ஏதோ அஞ்சனம் இருக்கிறது என்று சொன்னாள் அல்லவா? அது என்ன அஞ்சனம் என்பதை தெரிவித்தால் இருக்கிறோம் என்றார் கரிகாலர். அவளை கேட்காமல் நாமே அதை ஊகித்து சொல்ல பார்க்கலாமே என்றாள் நந்தினி. ஒருவேளை காலப்போக்கினால் ஏற்படும் மறதியை சொல்லியிருக்கலாம் என்றார் கரிகாலர். அதுவாக இருக்க முடியாது. காலப்போக்கினால் மாறாத நெஞ்சுப்புண்ணும் உண்டு அல்லவா என்றாள் நந்தினி. பெண்களின் விஷயத்தில் நெஞ்சுப்புண்ணுக்கு ஒரு நல்ல அஞ்சனம் இருக்கிறது, அதுதான் கண்ணீர் என்றான் வந்தியத்தேவன். பெண்களை கேவலப்படுத்த சந்தர்ப்பம் எப்போது கிடைக்கும் என்று வல்லத்து இளவரசர் காத்திருந்தார். ஆனால் அவர் சொல்வது சரியல்ல. சிலவிதமான நெஞ்சுக்காயங்கள் ஏற்பட்டுவிட்டால் கண்ணீர் விடும் சக்தியே போய்விடுகிறது. பிறகு அது அஞ்சனமாக எவ்விதம் பயன்படக்கூடும் என்றாள் நந்தினி. நாங்கள் இருவரும் சொன்னது சரியில்லை என்றால் நீங்கள் உங்கள் ஊகத்தை சொல்லுங்கள் என்றான் வந்தியத்தேவன். அதற்கென்ன, சொல்கிறேன். தங்காய், நீ குறிப்பிடும் அஞ்சனம் செவியின் மூலமாக நெஞ்சுக்குப் போவதல்லவா? யாழிலும் குழலிலும் இனிய குரலிலும் எழும் இன்னிசையைத்தானே நெஞ்சின் காயத்துக்கு அஞ்சனம் என்று சொல்கிறாய் என்றாள் நந்தினி. ஆமக்கா, உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று மணிமேகலை கேட்டாள். நான் தான் மந்திரக்காரி என்று சொல்லியிருக்கிறேனே, பிறர் மனத்தில் உள்ளதை அறியும் சக்தி எனக்கு உண்டு. ஐயா, நீங்கள் இருவரும் இன்னிசையின் அந்த அபூர்வ சக்தியை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று நந்தினி கேட்டாள். ஆமாம், அதை ஊகிக்க முடியாமற் போனது எங்கள் தவறு என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன். மணிமேகலை இசைக்கலையில் தேர்ந்தவள் என்றும் நன்றாக யாழ் வாசிப்பாள் என்றும் கந்தமாறன் கூறியதும் நினைவு வருகிறது என்றார் கரிகாலர். தமையன் என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும்? தங்கையின் புகழை யாரிடமாவது சொல்லாத நாளெல்லாம் கடம்பூர் இளவரசருக்கு பிறவாத நாள் போலிருக்கிறது
மணிமேகலையின் இசைத்திறனை பற்றி அவர் கூறியது உண்மைதான். மணிமேகலை யாழ் கூட எடுத்து வந்திருக்கிறாள். கானவித்தையின் மகிமையறியாத என்னை மட்டும் வைத்து கொண்டு பாட வேண்டிய நிர்பந்தம் நல்ல வேளையாக அவளுக்கு இன்று இல்லை. ஐயா, பேதை பெண்களாகிய எங்களை இன்று புலிக்கு உணவாகாமல் காப்பாற்றினீர்கள். அதற்கு நன்றி நாங்கள் செலுத்த வேண்டாமா? எங்களுடன் உணவருந்துவிட்டு மணிமேகலையின் இசையமுதையும் அருந்துவிட்டுத்தான் போக வேண்டும் என்று வற்புறுத்தினாள் நந்தினி. வந்தியத்தேவன் அதற்கு இணங்க வேண்டாம் என்று இளவரசருக்கு சமிக்கை செய்தான். அதை அவர் கவனிக்கவே இல்லை. இளவரசிகளின் சித்தம் எங்கள் பாக்கியம் என்றார் கரிகாலர். மணிமேகலை, உன் மனோரதம் நிறைவேறிவிட்டது. சமையலாகிவிட்டதா என்று போய்ப்பார். இல்லாவிடில் சற்று துரிதப்படுத்து என்று ஏவினாள் நந்தினி. மணிமேகலை உடனே எழுந்து சமையல் நடந்த இடத்தை நோக்கிச் சென்றாள். அதே சமயத்தில் வந்தியத்தேவனும் எழுந்து நின்று கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அதை நந்தினி கவனித்துவிட்டு, சற்று முன் பிறருடைய மனத்தில் உள்ளதை அறியும் மந்திர சக்தி எனக்கு உண்டு என்று சொன்னேன் அல்லவா? அதை இப்போது பரீட்சை பார்க்க விரும்புகிறேன். வல்லத்து இளவரசரின் மனத்தில் இப்போதுள்ள எண்ணத்தை சொல்லட்டுமா என்று கேட்டாள். கரிகாலர் சிரித்து கொண்டே, சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றார். அந்த புலியை கொன்று இந்த பெண்களை காப்பாற்றியது பெரும் தவறு என்று பச்சாதாபப்பட்டு கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் அந்த புலியின் வயிற்றுக்குள் போயிருந்தால் மிக்க நன்றாயிருக்கும் என்றும் எண்ணமிடுகிறார். கரிகாலர் மேலும் சிரித்து கொண்டே, நண்பா, நீ இப்படி எண்ணமிடுகிறாயா என்று கேட்டார். இல்லை ஐயா, அப்படி நான் எண்ணவில்லை. ஆனால் புலியை பற்றியும் இவர்களை பற்றியும் எண்ணியது உண்மைதான். இவர்களிடம் அகப்பட்டு கொண்ட புலி எப்படி உயிரோடு தப்பி பிழைத்தது என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றான். என்ன தம்பி உளறுகிறாய்? புலி தப்பி பிழைத்ததா? மறுபடியுமா? செத்த புலியின் உடல் தண்ணீரில் மிதந்ததே, அது எங்கே என்று இளவரசரும் எழுந்து நின்று கேட்டார். அதோ பாருங்கள் என்று வந்தியத்தேவன் சுட்டி காட்டினான். அவர்கள் இருந்த இடத்திலிருந்து கூப்பிடு தூரத்தில் மரக்கிளைகளின் இடையில் தண்ணீர் கரை தெரிந்தது. அங்கே இளவரசிகள் வந்த படகு கட்டி போட்டிருந்தது. அந்த படகின் முனையை முன்னங்கால்களினால் பற்றி கொண்டு சிறுத்தை படகில் ஏற முயன்று கொண்டிருந்தது. ஆஹா, இந்த புலியின் உயிர் வெகு கெட்டி என்றார் கரிகாலர். ஐயா, வாருங்கள், போய் அதை கொன்றுவிட்டு வரலாம். காயம்பட்ட புலியை உயிரோடு விடுவது தவறு என்றான் வல்லவரையன். வாணர் குலத்து வீரரே, நீங்கள் இரண்டு வீரர்கள் ஒரு காயம்பட்ட புலிக்காக ஏன் சிரமப்பட வேண்டும்? மணிமேகலையை கூப்பிடுகிறேன். அவள் தன் கையில் உள்ள சிறிய கத்தியினால் புலியை கொன்றுவிட்டு வருவாள் என்றாள் நந்தினி. பார்த்தாயா நண்பா, பழுவூர் ராணி நமது வீரதீரத்தை குறித்து அவ்வளவு பெருமதிப்பு வைத்திருக்கிறார். நானும் வர வேண்டுமா? நீ மட்டும் போய் வருகிறாயா என்றார் கரிகாலர். அல்லது மணிமேகலையை அனுப்பலாமா என்றாள் நந்தினி. மணிமேகலையை அனுப்பலாம். ஆனால் அந்த பெண் ஒருவேளை காயம்பட்ட புலிக்கும் அஞ்சனம் தடவி பிழைக்க வைத்து கொண்டு வந்துவிட்டால் என்ன செய்கிறது என்று வந்தியத்தேவன் முணுமுணுத்தான். என்ன யோசிக்கிறாய் என்றார் இளவரசர். காயம்பட்ட புலியின் தலையை வெட்டி கொண்டு வந்து பழுவூர் அரசியின் காலடியில் சமர்ப்பிக்கலாமா என யோசிக்கிறேன். அப்போதாவது அவர் திருப்தி அடைகிறாரா பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு வந்தியத்தேவன் விடுவிடு என்று நடந்தான். அந்த மூடன் சொன்னதை கேட்டீர்களா? காயம்பட்ட புலியின் தலையை வெட்ட ரொம்ப வீரம் வேண்டுமா என்று கரிகாலர் கேட்டுக்கொண்டே சிரிக்கத் தொடங்கியவர் நந்தினியின் முகத்தை பார்த்துவிட்டு பாதியில் சிரிப்பை நிறுத்தினார். அதை பற்றி தாங்கள் அல்லவோ அபிப்பிராயம் சொல்ல வேண்டும் என்றாள் நந்தினி. கரிகாலரின் தேகமெல்லாம் சிலிர்த்தது. பொன்னியின் செல்வன் தொடரும். பொன்னியின் செல்வன்கிற இந்த நாவலை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.